ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடி நாய்ஸ் டே. இன்னைக்கு வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். பொதுவாக தலையில் டேண்ட்ரஃப்ன்றது குளிர்காலத்தில் மட்டும் இல்லை, இந்த சம்மர் சீசன்லுமே நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் தலையில் எவ்வளோ பொடுகு இருந்தாலுமே, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹேர் பேக்கோ இல்லை ஹோம் ரெமெடியோ ட்ரை பண்ணிவிட்டு டேண்ட்ரஃப் கிளியரே ஆகலை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் தலையில் ஒட்டி இருக்கக்கூடிய உங்கள் ஸ்கேல்பில் இருக்க டேண்ட்ரஃபை வந்து கம்ப்ளீட்டாக பர்மனெண்ட்டாக கிளியர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் சீக்கிர இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனால முடி உதிர்வு பிரச்சனை இருந்தாலுமே ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த லெவல் எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜேடி நாயஸ்டி சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து கடலை மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். கடலை மாவு வந்து நீங்கள் கடையில் வாங்கினதும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வீட்டில் நீங்கள் கடலை பருப்பில் மாவை அரைச்சிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா சளிச்சு யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து கிரைண்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி குறைக்குறப்பாக இருக்கும். ஸோ அரைப்படும்போது சரியாக அரைக்காமல் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தலையில் அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும், சீக்கிரமாக வாஷ் பண்ண முடியாது. அதனால் வீட்டில் அரைச்சிங்கன்னா அரைச்சிட்டு கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நைஸ் பவுடராக இருக்கும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணுங்கள். கடலை மாவு எனக்கு வேண்டிய அளவு ஒரு 4 ஸ்பூன் போல் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஹேர் பேக்கை பொறுத்தவரையும் முடியோட நீளம் ஃபுல்லாக அப்ளை பண்ணணுன்ட்டு கூட அவசியம் இல்லை, பட் கண்டிப்பாக ஸ்கேல்ப்லலாம் நல்லா படுற மாதிரி முடியை நல்லா வகுடாக பிரித்து எடுத்துகிட்டு செக்ஷன் செக்ஷனாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்கள் தலையில் அந்த ஸ்கேல் பகுதியில் ஒட்டி இருக்கிற டேண்ட்ரஃப்லாம் இந்த பேக்கோடு சேர்ந்து வந்து உங்களுக்கு நல்லா வாஷ் ஆகி கிளியர் ஆகி வரும். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய முடியும் ஸ்கேல்பையும் நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுனால ஹேர் லாஸ் இருந்தாலும் ஸ்டாப் ஆகும், அதோட முடி நல்ல ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வளர்கிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட அடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்தய பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் பொடியாக நான் சேர்க்கறதுனால டேரெக்டாக இது கூட சேர்த்துக்கிறேன். ஒருவேளை வெந்தயம் முழுசாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதை நீங்கள் பவுடர் பண்ணி சளிச்சும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஊற வச்சுருங்க. நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயமும் நம்ம ஊற வச்ச அந்த தண்ணியும் சேர்த்தே அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இந்த கடலை மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால ஹேர் ஃபாலிக்கல்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், தலையில் வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், வேர்கள் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுறதுனால ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த வெந்தயமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட், டேண்ட்ரஃபை வந்து தலையிலேருந்து கிளியர் பண்ணுறதோட திரும்ப வராமல் இருக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தயிர் நல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேக் வந்து நல்லா கலந்து வரணும், அந்த அளவு நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கர்டில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் நம்ம முடியை வந்து நல்ல ஷைனிங்காக மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும், அதாவது ஈரத்தன்மையை தக்க வச்சுக்கும், முடி வறண்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் தயிர் ஆட் பண்ணுறதுனால முடியில் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்காது, அதாவது வெடிப்புகள் இருக்காது, ஹேர் நல்லா ஸ்மூத்தாக ஷைனிங்காக மாறும். கடைசியாக நான் ஆட் பண்ணுறதுக்கு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். ஸோ லெமன் ஜூஸ் வந்து 1 ஸ்பூன் அளவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம், அதாவது 1/2 லெமன் அப்படியே நம்ம பிழிஞ்சாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கால்ப்னாலையும் டேண்ட்ரஃப் வரும், ரொம்ப ஆயிலியாக முடியல எண்ணெய் பிசு பிசுப்பு அதிகமாக செக்ரேஷன் ஆகுறதுனாலையும் டேண்ட்ரஃப் வரும். ஸோ இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி வறண்டு போகிறதுனால, ஸ்கேல்ப் ட்ரை ஆகுறதுனால டேண்ட்ரஃப் வந்தாலும் சரி, இல்லை ஆயிலி ஸ்கேல்ப்னால உங்களுக்கு இந்த பொடுகு பிரச்சனை இருந்தாலுமே நல்லாவே சரி பண்ணி கொடுக்கும். இது கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லெமன் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக அந்த ஆயில் செக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணும், அதனால் டேண்ட்ரஃப் வந்து தலையில் சேராமல் இருக்கும். டேண்ட்ரஃப்னால இன்ஃபெக்ஷனோ அரிப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் கண்ட்ரோல் ஆகும். இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இது நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவு இருக்கணும் திக்னஸ், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஹேரில் வந்து ஆயில் வச்சே அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் தலையில் எண்ணெய் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு போட்டாலும் சரி, இல்லை நெக்ஸ்ட் டே இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணி போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே முக்கியமாக நீங்கள் முடியில் மேலாட்ட போடுறதுனால எந்த யூஸும் இருக்காது. ஸ்கேல்பில் நல்லா வந்து அந்த முடியோட வேர்கள்லாம் படுற மாதிரி பிரித்து விட்டு அப்ளை பண்ணுங்கள். நல்ல முடியை வந்து செக்ஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு இந்த பேக்கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் அப்படியே விடலாம். 1/2 அவருக்கு அப்புறம் ஏதாவது ஷாம்பு மைல்டான ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த பேக் நல்லா வாஷ் ஆகி வரணும், ஏன்னா கடலை மாவு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒட்டின மாதிரி தான் இருக்கும் நமக்கு முடியோடு சேர்த்து, அதனால் ஓரளவு இதை மசாஜ் கொடுத்த மாதிரி இதை வாஷ் பண்ணி எடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மைல்டாக அதாவது இப்போ தான் கொஞ்சமாக டேண்ட்ரஃப் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே நல்ல ரிசல்ட் தெரியும். அதிகமாக டேண்ட்ரஃப் இருக்குன்றவங்க ஒரு 2-3 தடவை போட்டு பாருங்கள். கம்ப்ளீட்டாக இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு பேக் போட்டிருந்தாலும் இந்த பேக் போடும்போது அமேசிங்கான ரிசல்ட் பார்ப்பீங்க. ஸோ ரொம்பவே அதிகமாக இந்த பொடுகு பிரச்சனை இருக்குது,
தலையில் கை வச்சு நம்ம வந்து சுரண்டினாலே மேலெல்லாம் கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த பேக் செமையாக கிளியர் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாமே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.